ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் கோடை காலத்துலேயும் நீங்கள் வந்து தமிழை நல்லா கற்றுக்கணுன்றதுக்காக மேம் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், விடுபட்ட மாதங்களை கட்டத்தில் எழுதுக. ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து தமிழ் மாதத்தை வந்து ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம தமிழ் மாதங்களை வந்து மறக்காமல் இருப்போம். சொல்லி பார்ப்போமா? சித்திரை, வைகாசி, ஆனி. தமிழ் மாதத்துக்கு ரெண்டு சுழி நீ தான் வரும், சரிங்களா? அதே மூணு சுழி நீ வந்துச்சுன்னா அது சுவற்றில் அடிக்கிற ஆணி. அடுத்து பாருங்கள், ஆடி, ஆணி. ஒரு சின்ன பிழை இருக்குது, ஆணி கிடையாது. ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இப்போ சித்திரை, திருப்பி முதல்ல இருந்து. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், சித்திரை. சித்திரைக்கு அப்புறம் என்ன வருமா? வைகாசி. வை கா சி, வைகாசி. அடுத்து என்ன சில குட்டீஸ் வரும்? ஆணி, ஆ நீ, ஆணி. ஆடி, ஆவணி, ஆ வ நீ, ஆவணி. புரட்டாசி, ஐப்பசி, ஐ ப சி, ஐப்பசி. நீங்களும் ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதி பாருங்கள். ஓகேவா? ஐப்பசிக்கு வருது என்ன வருது? கார்த்திகை. கா இ கார்த்திகை. அடுத்து பாருங்கள், மார்கழி. மார்கழிக்கு அப்புறம் என்னது? தை. மாசி, மா சி, மாசி. அடுத்து என்னதுமா? பங்குனி. ப இங் கு நீ, பங்குனி. ஓகேவா செல்லக்குட்டீஸ், இந்த மாதிரி நீங்கள் எழுதி பழகுங்க, அடிக்கடி சொல்லி பழகுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.